தருமபுரி நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற கூட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் 3 பேர் மட்டுமே பங்கேற்பு. தருமபுரி நகரமன்ற அலுவலகத்தில் நகரமன்ற கூட்டம் தலைவர் லட்சுமி நாட்டான் மாது தலைமையில் நடைபெற்றது. இதில் நகராட்சி ஆணையர் சித்ரா முன்னிலை வகித்தார். இதில் அதிமுக மற்றும் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் அதிமுக சார்பில் 13 பேர் கலந்து கொண்ட நிலையில் திமுக சார்பில் வெறும் 3 நகரமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 16 கவுன்சிலர்கள் நகரமன்ற கூட்டத்திற்கு வரவில்லை. இதில் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் மாதேஸ்வரன், ஜெகன், அள்ளிராணி 3 திமுக உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். அதிமுக சார்பில் நகரமன்ற உறுப்பினர்களான தண்டபாணி, மாதேஷ், நாகராஜ், முன்னா, தேவி, செந்தில், திருப்பதி, செல்வி, அம்பிகா, மாதையன், சத்யா கார்த்திக், அலமேழு சக்திவேல், பழனியம்மாள் ராஜா, உமையாம்பிகை, நாகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் தீர்மானத்தை ஒத்திவைக்குமாறு அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இதில் சமகாலத்தில் வாங்கியதில் 5 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என தெரிவித்தனர். அதேபோன்று அடிப்படை வசதியான குடிநீர் வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு வசதிகள் செய்து தரவில்லை என அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் நகரமன்ற தலைவரிடம் புகார் அளித்தனர். நகரமன்ற தலைவர் இதற்கு எந்தவிதமான ஒரு பதிலும் தெரிவிக்காமல் கூட்டம் முடிந்துவிட்டது என சென்று விட்டார். ஆனாலும் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் மட்டுமே நகரமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஆகியோர் பலமுறை அறிவுரை பழகி பலமுறை பயன்பாட்டில் சமுதாயங்கள் இருந்துவிட்டால் அதனை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பாதாள தாக்கல் இணைப்பு இல்லாத பகுதிகளில் மேற்படி நச்சு தொட்டிகளை சுத்தம் செய்ய தனியார் கழிவு வாகனம் மூலம் நச்சு தொட்டி சுத்தம் செய்ய வேண்டியுள்ளதால் அதற்கான தோராய தொடர்பான ரூபாய் 2 லட்சத்தை மண்டலத்தில் நடத்தி வேண்டப்படுகிறது. 14 கடை திருப்பி மறியாத உள்ளதா33 வாரத்துக்கும் நினைக்கிறேன். அப்புறம் ஈரோட்டில் சரி, அதுதான் வந்து ஜவுளிக்கு ரொம்ப ஃபேமஸ் சொல்லிட்டு ஈரோட்டில் கேட்டு ஈரோட்லையும் கிடைக்காம ஈரோட்டில் இருந்து நைட்டோட நைட்டாக செந்திமலை போய் வாங்கிட்டு அது விடிய விடிய வந்து சேர்ந்துச்சுங்க அந்த ஜமுக்காலம். அது அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆக்சுவலாக எந்த ஊர்லேயும் ஜமுக்காலம்லாம் யாரும் கிராம சபை கொடுத்து கொடுக்கல. நம்ம தான் உங்களுக்காக தான் கொடுத்தோம் சார். ஆக்சுவலாக கவுன்சிலர்ஸ் நடத்துகிற கிராம சபை கொடுத்தா அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை ஆஃபீஸ். சரிங்களா, நீங்கள் தான் நடத்தணும், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பே. எல்லாருமே நீங்கள் தான் கிராம சபைக்கு தலைவரே நீங்கள் தான். உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் சரி மக்களை இப்போ முதல் முதல் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, கீழே உட்கார வச்சா நல்லா இருக்காது. உங்களுக்காக தான் நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் வாங்கி கொடுத்தோம். அந்த ஜமுக்கால் ஆக்சுவலாக உங்கள் கையில் தான் இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வாங்கிக்க கூட இல்லை. பெண்ணு எல்லாமே வாங்கி டெய்லி நேரம் ஊர்ல போறோம்.
இருக்காங்க பிரின்சிபல். அந்த இடத்துல 22 லைட் மாத்திட்டு தான் சொல்றாங்க. நான் இன்னைக்கு ஏ விட்டு மறுபடி செக் பண்ணிறேன். ஏ இன்னைக்கு போய் எனக்கு பர்சன் செக் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட். அன்சாரிலிருந்து மூணு நாலு பேர் வராங்க முனிசிபாலிட்டி வரைக்கும். அவங்களுமே கேளுங்க. நாளைக்கு இல்ல தண்ணி நான் இப்ப இந்த தண்ணி ரெடி பண்ணிட்டு தான் நாளைக்கு வந்து பிக்ஸ் பண்றதா சொல்றாங்க. இவர் வந்து 22 லைக் மாத்துறோங்கற நான் இன்னைக்கு ஏய பாக்கு சொல்ல சொல்லிறேன். இல்லனா மாத்தி விடுறோம். நரமன்ற உறுப்பினர் கிட்ட ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறோம். ஆணையால ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இவங்களா அவங்களான்னு பார்த்து ஒவ்வொரு தடவையும் தீர்மானத்துல வந்து இப்ப நம்ம சண்டை கொடுத்துருக்கா. எல்லாமே வளர்ச்சி பண்ணிக்கிறதுக்காக தான், இந்த முனிசிபாலிட்டியோட நன்மைக்காக தான் நம்ம எல்லாரும் ஒன்னா ஒர்க் பண்றதுக்காக தான் எல்லாரும் இங்க சேர்ந்துருக்கோங்க. இந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு எங்களுக்கு இதா இருக்கு அப்படின்னா நீங்க டவுட் இருந்தா நீங்க கேளுங்க, நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். எல்லாமே நம்ம டிஎம்ஏக்கு ரிப்போர்ட் அனுப்ப வேண்டியதுக்கு, கவர்மெண்ட்டுக்கு டிஸ்போசல் வச்சு அனுப்ப வேண்டியதுக்கு, எல்லாமே ஸ்கீம் ஒர்க்கு நம்ம மக்களுக்காக ஆல்ரெடி எடுத்து செஞ்சு டிஸ்போசல் வச்சிருக்கோம். இல்லைன்னா இனிமேல் எடுத்து செய்ய போறத நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இது அப்படியே போற போக்குல நம்ம எல்லாத்தையும் தள்ளி வைங்க தள்ளி வைங்க சொல்லணும்னா ஆல்ரெடி ஒரு மாசம் நம்ம ஸ்கிப் ஆகி தான் இந்த மாசம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோங்க. ஒரு மாசம் தான் நம்ம ஆக்சுவலா நடத்துறோம். மாசம் மாசம் நடத்த வேண்டிய மீட்டிங் ஒரு மாசம் நடத்தும். இது மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு தள்ளி தள்ளி போட்டே இருந்தோம்னா ஒரு நிமிஷம் மேடம் நான் பேசி முடிச்சிடறேன். சப்ஜெக்ட் வரலீங்க, சப்ஜெக்ட் வரும்போது தான் மீட்டிங் வைக்க முடியுங்க. ஆமாங்க, இப்ப எந்தெந்த மேடம் அது இப்ப இருக்கிற வந்து அதனால எங்களுக்கு வந்து பல குளறுபடி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து எங்க 13 கவுன்சில் வச்சு நீங்க நிராகரிக்கிறோம்.
முக்கியமான வார்டுகளுக்கு அனைத்து திரும்ப நிராகரிக்கிறோம்.